வணக்கம் மக்களே, இந்த ரிவியூல நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்தி நடிச்சது தீரன், தனுஷ் நடிச்சது அசுரன். இந்த ரிவியூல நம்ம பார்க்க போற படத்தினுடைய பேரு பகாசுரன். வாங்க ரிவியூக்குள்ள போகலாம். எக்ஸ் ஆர்மி ஆபீசரா இருக்கக்கூடிய அருள்வர்மன் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் குற்றங்கள் சம்மந்தமாக அப்பப்போ வீடியோ போட்டுட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவருடைய அண்ணன் மகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மரணத்தில் சந்தேகம் ஏற்பட இந்த கேஸை அவரே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தீவிர சிவபக்தராக இருக்கக்கூடிய பீமராஜு அப்படிங்கிறவர் திடீர் திடீர்னு சில கொலைகளை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் எதுக்காக அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக, பீமராஜுவுடைய கதை அருள்வர்மனுடைய விசாரணையோட எப்படி கனெக்ட் ஆகுது, இது மூலமாக அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பகாசுரன் படத்தினுடைய கதை. வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதிர்த்து போராடணுமே தவிர இப்படிலாம் இறங்கிடக்கூடாதுமா, ஒழுக்கத்தை விட்டோம் எல்லாம் நாசமாக போயிடும். பீமராசு கதாபாத்திரத்தில் சிவபக்தரா செல்வராகவனின் யதார்த்தமான நடிப்பு ரொம்பவும் சிறப்பாக இருந்தது. குறிப்பாக எமோஷனல் காட்சியில் அவர் எல்லாருடைய கவனத்தையும் அப்படியே ஈர்க்கிறாரு. பட் அதுக்கு பிறகு அவர் பழிவாங்குற காட்சிகள் இது எதுவுமே புதுசாக இல்லாமல் சாணிக்காயுதம் சாயலில் தான் இருந்துச்சு. அருள்வர்மன் கதாபாத்திரத்தில் நட்டி வழக்கமான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. பெருசாக அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி காட்சிகள் படத்தில் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கு கொடுத்துருக்க வேலையை அவர் சரியாக பண்ணிட்டு போயிருக்காரு. ராதா ரவி வழக்கமான ஒரு நெகட்டிவ் இல்லைனா ரெண்டு சீனுக்கு மட்டும் வந்துட்டு போயிருக்காரு. செல்வராகவன் பொண்ணாக நடிச்சிருக்கக்கூடிய தாரக்ஷி அப்படின்ற பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவும் சிறப்பாகவே இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் கே ராஜன், கூல் சுரேஷ், சசிலயா இவங்களாம் அவங்க கொடுத்துருக்கிற கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்துருக்காங்க. உங்க அண்ணனுடைய நிஜ பேரு தீமராசு தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், அவர் பேரு ராஜசேகர கச்சிராயர். இயக்குனர் மோகன்ஜி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. செல்போன்ல இருக்கக்கூடிய டேட்டிங் ஆப்ஸ், அதால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பாதிக்கப்பட்ட ரெண்டு கதாபாத்திரங்கள் வழியா இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டேரக்டா கதைகளில் போய் நம்மளை கொஞ்சம் என்கேஜிங்காக தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய கேள்விகள் நமக்கு அங்கங்கே வருது. ஸோ ஒரு கியூரியாசிட்டியோட தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நகர்த்தி என்கேஜிங்காக கொண்டுட்டு போயிருக்காங்க. படத்தினுடைய செகண்ட் ஆஃப் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி படத்தினுடைய இசை சாம்சிஎஸ் அந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. படத்தினுடைய ஆரம்பத்திலேயே என்னப்பன் நல்லவா அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாட்டை கம்போஸ் பண்ண விதம் அப்படியே நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவல் மூலக்கே கொண்டுட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது அந்த பாடல். படத்தினுடைய பின்னணி இசையும் நல்லா இருந்தது. குறிப்பாக செல்வராகவனுக்கு போடக்கூடிய ஒரு பிஜிஎம் வேற லெவல். சாம்சிஎஸ் பின்னணி இசையில் வழக்கம் போல கலக்கிட்டாரு. மற்றபடி படத்தில் வரக்கூடிய வசனங்கள், ஒரு வசனம் படத்தில் வந்துச்சு, அதாவது பாண்டிச்சேரி சென்னையெல்லாம் வேணாமா, அங்கெல்லாம் இப்போ விளக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க, நீ பெரம்பலூர்லேயே படிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் மூலமாக இயக்குனர் என்ன சொல்ல வர்றாரு, இது எதுக்கு அப்படிங்கிறது புரியலை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஜவ்வாக அப்படியே இழுத்து கொண்டுட்டு போயிட்டாங்க. படத்தினுடைய நோக்கத்திலிருந்து விலகி ட்ராக் மாறி நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் பழிக்கு பழி அப்படின்னு நம்மளை கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. படத்தில் வரக்கூடிய விசாரணை காட்சிகளும் ரொம்பவும் டக்கு டக்குன்னு யாரையும் கண்டுபிடிக்கிறது சுவாரஸ்யமே இல்லாமல் ரொம்பவும் செயற்கைத்தனமாக அதை பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் சஸ்பெக்ட், அந்த கன்னை நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம், ஆனால் புல்லட்ஸ் எதுவுமே ஸ்பாட்ல கிடைக்கல சார். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைகளை பற்றி படத்தில் கிளாஸ் எடுத்தவங்க ஏன் படத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணை வச்சு ஆபாசம் நடனமாக ஒரு பாடலில் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. படத்தில் சில குறியீடுகளும் அங்கங்கே வந்துட்டு போகுது. ஸோ அதில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு கால் டாக்ஸிக்கு மேங்கோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, அதாவது மேங்கோ கால் டாக்ஸி அப்படின்னு. இந்த மாதிரி படத்தில் நிறைய குறியீடுகள் அங்கங்கே வருது. படத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதமான எமோஷனும் படம் பார்க்குற ஆடியன்ஸோட பாதிக்கவே இல்லை. அது பார்க்குற ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு, நாம் பாட்டுக்கு உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வரக்கூடிய பெண்கள் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை போய் மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அழுத்தமாக சொல்லாமல் ரொம்பவும் செயற்கையாக தான் அதை கன்வே பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் இன்னும் அழுத்தமாகவே கன்வே பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய காட்சிகள் அங்கேயுமா வெட்டி வெட்டி தனித்தனியாக துண்டு துண்டாக ஓட்டின மாதிரி தான் இருக்குது. வைலன்ஸ் காட்சிகள், கெட்ட வார்த்தைகள் இதுவும் படத்தில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. பொண்டாட்டி வீட்டில் இல்லைன்னா சின்ன பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வச்சு ஜல்சா பண்ணுவீங்களா? படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண், ஒரு பொண்ணை வீடியோ எடுத்து மிரட்டினா அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த பொண்ணு செய்யணும், பெற்றவங்க கௌரவம் பார்த்துட்டு இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் காட்சிப்படுத்துறது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக தான் இருக்குமே தவிர
அது மூலமாக வேறு ஒரு யூஸும் கிடையாது. போன வருஷம் வந்து அனல் மேல் பனித்துளி படத்தில் இந்த விஷயத்த உடச்சு அப்படியே பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு உண்மையான விழிப்புணர்வாக இருக்க முடியும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் கூட அறிவியல் கண்டுபிடிப்பான செல்ஃபோன் பயன்படுத்துறது தவறு அப்படின்னு பத்தாம் பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்துருக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய அருள்வர்மன் கதாபாத்திரம் தன்னுடைய அன்னை மகள் மரணத்துக்கு நீதி கேட்டு தான் அவர் விசாரிக்க ஆரம்பிப்பார். பட்டு அவர் அதை மறந்துட்டு அடுத்தடுத்து வேற ஒரு ட்ராக்ல போறது அப்படின்னு சில காட்சிகள் இந்த படத்தில் நமக்கு கொஞ்சம் நிறைய கேள்விகள் எழுப்புற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த பகாசுரன் விழிப்புணர்வு நோக்கத்தில் யோசித்து படமாக்க நினச்சி ஆனால் அதை வெறும் 15 நிமிஷத்துக்கு வசனமாக மட்டுமே பேசிட்டு போய் மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட பழைய படங்களுடைய டெம்ப்ளேட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம் அவ்வளவே.